இந்த வீடியோவில் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குகிற ஒரு 8 இன்ச் 10 இன்ச் 12 இன்ச் எந்த ஸ்பீக்கராக இருக்கட்டும், மேக்ஸிமம் நம்ம வீட்டு ஹோம் அப்ளையன்சஸ் ஹோம் தேட்டரு, அதாவது நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச் ஸ்பீக்கர் 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் யாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க, 8 இன்ச் 6 இன்ச் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஆம்பிளிஃபையர் வந்து பயங்கர எஃபெக்டான ஆம்பிளிஃபையர், அதாவது ஹை வாட்டேஜில் ஆம்பிளிஃபையர் போட்டுட்டு ஸ்பீக்கர் நீங்கள் வந்து சவுண்ட் வைக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சவுண்டு ஏற்றுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக சவுண்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பீக்கரோட காயில் மட்டும் போன் ஆகிடும், காயில் சில இதில் வந்து காயில் வந்து போன் ஆகி எரிஞ்சு வாடை வரும், சில காயிலில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஸ்பீக்கர் ரன் ஆகிட்டே இருக்கும்போது டப் அப்படி சவுண்டு ஒன்று கேட்கும், டக்குனு ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்கும், அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீக்கர் ஒர்க்கே ஆகாது, நீங்கள் என்ன தான் இன்புட் கொடுத்தாலும் உங்கள் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாது, சில ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா காயில் எரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து என்ன ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து நீங்கள் ஒரு சிம்பிளாகவே இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு சொல்யூஷனை நீங்கள் ஏற்படுத்தலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை பாருங்கள், ஸ்பைடர் முதக்கொண்டு உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும், ஸ்பைடர் நல்லாவே இருக்கும், அதோட கோன் பேப்பர் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பட் நமக்கு வந்து காயில் போகிறதுனால இந்த மொத்த செட்டையும் மாற்றணும், அப்படி இல்லைன்னா அந்த ஸ்பீக்கர் ஃபுல்லாக தூக்கி போட்டு புது ஸ்பீக்கர் வாங்கணும். இப்போ இந்த ஸ்பீக்கரோட ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் வரும், புது ஸ்பீக்கர் வாங்கினா 300 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும். அதுவே நீங்கள் இந்த ஸ்பீக்கர் வாங்க வேணாம் இதுக்கு நான் வந்து பேப்பர் மாற்றிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கடலை கொடுத்து மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் சார்ஜஸ் வந்து அப்படின்னா ஒரு 150-200 ருபீஸ் கேட்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் பேப்பர் கோனு ஸ்பைடர் எல்லாம் சேர்த்து வாங்குறதுக்கே நீங்கள் வந்து ஒரு 100 ருபீஸ் to 120 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களால் இந்த பேப்பர் கோனு எல்லாமே ஊஃபர் டைப் பேப்பர் எல்லாம் வாங்க முடியும். வாங்கி உங்களால் 100% ரிசல்ட் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளால் 100% ரிசல்ட் கொடுக்க முடியாது. ஆனால் இதில் நம்ம வந்து நம்மளாலேயே ஒரு 100% ரிசல்ட்டை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் நீங்கள் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ருபீஸ் கரெக்டாக, 8 இன்ச் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 10 ருபீஸ்க்குள்ளே தான் ஒரு 8 இன்ச் காயில் அப்படி நீங்கள் கடையில் போய் கேட்டாலே அவங்க தந்துடுவாங்க. அதேமாதிரி ஸ்பீக்கரோட சைஸ் கரெக்டாக பார்த்துக்குவோம், 8 இன்ச்சா 6 இன்ச்சானே, 6 இன்ச் ஸ்பீக்கர் அப்படின்னா 6 இன்ச் ஸ்பீக்கர், அப்படி இல்லைனா நீங்கள் பழைய காயில் இதில் என்ன காயில் கழட்டுறீங்களோ அந்த காயில் எடுத்துகிட்டு போங்க, அப்படி இல்லைனா அந்த ஸ்பீக்கரே நீங்கள் எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்கன்னா கூட உள்ளே காயிலை வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த காயிலை வாங்கிக்கலாம். இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்குள்ளே தான். இதை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு ஃபெஃபிக்விக்கோ அப்படி இல்லைனா ஒரு ஃபெஃபிக்கல் டப்போவாக இருந்தால் நீங்கள் இதை ஒட்டிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பழைய ரிசல்ட் உள்ள ஒரு ஸ்பீக்கர் மறுபடியும் உங்களோட பழைய ஸ்பீக்கர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பீக்கர் வந்து முதல்ல வீணாக போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம ஓவராக சவுண்டு வைக்கிறது, இன்னொன்று வந்து தண்ணி பட்டோ இல்லை பேப்பர் பட்டோ ஏதாவது ஒரு குச்சி கிச்சி ஏதாவது குத்தி இந்த மாதிரி டேமேஜஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரோட தர தரன்னு ஓடுறதோ அந்த மாதிரி ரொம்ப பழைய ஸ்பீக்கர் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி பாருங்கள், கேப் விட்டு இந்த மாதிரி பிச்சுக்கிட்டு போகிறதுனால தர தரன்னு ஓடும், குறகுறன்னு ஓடும், சவுண்ட் கிளாரிட்டி இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஸ்பீக்கரோட மொத்த கோன் பேப்பர் டைப் எல்லாத்தையுமே மாற்ற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட்டு தான் வரும், காயில் ஹீட் ஆகி ஓவராக சவுண்டு வச்சிங்கன்னா போகிறது தான் மேக்ஸிமம் ஃபால்ஸ் வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பழைய ஓல்டு ஸ்பீக்கரு, இந்த ஸ்பீக்கரில் என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்லாம் போயிடுச்சு, பட் வாய்ஸ் காயில் அப்படிங்கும்போது நல்ல ஒரு குவாலிட்டியான வாய்ஸ் காயில் உள்ளே இருக்குது. இந்த காயில் எப்படி டேமேஜஸ் இல்லாமல் எடுக்கிறது, அதாவது இந்த காயில் எடுத்து நான் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரில் நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன் எப்படி அப்படிங்கிறத. பட் வந்து இது எதுக்காக அதை கழட்டுறத உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் வந்து ஆல்ரெடி நான் உள்ள காயில் வந்து இந்த கோனை வந்து கொஞ்சம் கூட டேமேஜ் பண்ணாமல் அதை நான் எடுத்திருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு டஸ்ட்டு கப் போடுவோம், அந்த டஸ்ட்டு கப் பிக்கும்போது மட்டும் இதோட கொஞ்சம் லேயரில் பியும், பட் ஆனால் அது வந்து அதோடய குவாலிட்டி பேப்பரோட குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையாது. இந்த கேப்பில் கொஞ்சம் கூட எக்ஸ்டென்ஸ் ஆகாமல் கரெக்டாக அந்த மறுபடியும் அந்த 8 இன்ச் காயில் போகிற அளவுக்கு அந்த கேப்பை மறுபடியும் எடுத்து பர்ஃபெக்டாக பண்ணினேன். அது எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இதில் எடுக்கிற காயில் உங்களுக்கு காட்டுறேன். இதை எடுத்துகிட்டு அந்த காயில் இன்சர்ட் பண்ணி அந்த ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு மொதல் கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கர்லேருந்து இந்த காயில் நான் வந்து வாய்ஸ் காயில் எடுத்துட்டேன். இது எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து பிச்சை எடுத்துட்டேன், ஏன்னா அது ரொம்ப பழைய ஸ்பீக்கர் அப்படிங்கிறதுனால அந்த காயில் வந்து பேப்பரை நான் வந்து சேஃப் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாதனால பிச்சை எடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கரில் உங்களோட பேப்பர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுங்க. கேர்ஃபுல்லாக எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். எனக்கு அதை வந்து எடுக்கிறதுக்கு டைம் லேட்டாகிறதுனால அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த காயில் இப்போ கையில் எடுத்து வச்சுருக்கேன்.
நீங்கள் புது காயில் வாங்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பழைய வேப்பிலேருந்து கட் பண்ணி எடுத்து போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. புதுசு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் காயில் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது காயில் நீங்கள் வாங்கும்போது இதில் வந்து அலுமினிய பேப்பர் இருக்காது, அதுக்கு பதில் வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதா பேப்பர் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கான்செப்ட் படி 2 mm ஸ்பீக்கரில் கீழேருந்து மேலேருந்து கரெக்டாக 2 mm உங்களோட ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து 2 mm கரெக்டாக மேலேருந்து 2 mm அப்படின்னா இவ்வளோ தூரம் வரும். இவ்வளோ தூரம் வந்து 2 mm கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். அவுட்டர் சைடில் மார்க் பண்ணக்கூடாது, இன்னர் சைடில் மார்க் பண்ணிக்கணும். இன்னர் சைடில் மார்க் பண்ணுறது உங்களுக்கு எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கும் பாருங்கள், இந்த கேப்புக்கு நேராக கரெக்டாக 2 mm மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கரை வச்சு ஸ்கேல் பென்சில் எதாவது இருந்தால் இந்த 2 mm மட்டும் மார்க் பண்ணிடுங்க. இப்படி கோடு மாதிரி கொஞ்சம் நீட்டாக போட்டுங்க. 2 mm கரெக்டாக இந்த காயில் உங்களுக்கு ஒரு கேப்பில் வந்து காயில் தெரியும், தெரியுதா? அந்த இடத்துல தெரியுது பாருங்கள் கேப்பில் காயில். அந்த காயிலில் வந்து கரெக்டாக ஸ்கேலை வந்து வெர்டிகலில் விட்டு 2 mm ஒரு புள்ளி மூலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோடு மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டு 2 mm இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோடு விலை தெரியும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த காயில் வந்து நீங்கள் இது உள்ளே இன்செர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த காயில் வந்து இதுக்குள்ளே நல்லா விட்டுட்டு அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா, இந்த சமமாக ஒரு தரம் மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்படி பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து அவுட்ரு இது வந்து மேக்னெட் வந்து உள்ளே, இதான் மேக்னெட் உள்ளே தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. இந்த வெளியில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து உங்களோட 2 mm மார்க் வெளில தெரியணும். ஓகேவா? கரெக்டாக அந்த 2 mm மார்க், அதாவது 2 mm நீங்கள் ஒரு மார்க் வச்சிங்களே அந்த மார்க்கை வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சிடணும். வெளியில் தெரிகிற மாதிரி கரெக்டாக சுகுராக அந்த இதுக்கு நேராக வச்சிடணும். வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட காயிலோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 2 mm மேலே இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களோட சவுண்ட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கரில் கரெக்டாக இருக்கும். அந்த 2 mm வந்து நீங்கள் 2 mm உள்ளே, அதாவது ஃபுல்லாக காயில் உள்ளே தள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சில்லிங்லாம் சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது, குறகுறன்னு ஓடும். ப்ளஸ் அதே நீங்கள் வந்து காயில் ரொம்ப மேலே தூக்கிட்டீங்க அப்படின்னா ஓவர் சில்லிங்கில் தான் ஓடும். அதெல்லாம் பேஸ் சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது ஸ்பீக்கரில். பேஸ் சொல்லிடுறேன், காயில் மேலே வந்துருச்சு அப்படின்னா சில்லிங் மட்டும்தான் கிடைக்கும். அதுவே காயில் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா சில்லிங் சுத்தமாக இருக்காது. பேஸ் வந்து பேஸ் கிடைக்கும் பட் ரொம்ப குறகுறன்னு ஓடும். ஓகேவா? இது வந்து ஸ்பீக்கர் பொசிஷன் வந்து 2 mm. அதுவே சப்வூஃபர் பொசிஷன் கொஞ்சம் மாறும். அப்போ நீங்கள் ஸ்பீக்கருக்கு தேவையான அளவுக்கு பொசிஷன் நீங்கள் தான் செட் பண்ணுங்க. 2 mm பொசிஷன் செட் பண்ணணும், காயில் உள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த காயில் வந்து கரெக்டாக 2 mm உள்ளே வச்சு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி வாங்கிட்டு வர காயில் கரெக்டாக அந்த ஸ்பைடருக்குள்ளே விட்டுட்டு 2 mm கரெக்டாக மேலே வச்சு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு சுற்றி ஃபெஃபிக்கால் அப்படின்லாம் ஏதாவது உங்களுக்கு என்ன கம் கிடைக்குதோ அதை வச்சு ஒட்டிடுங்க. இதுக்குனே கம்மு விற்கும் கடையில், அதை முடிஞ்சாலும் வாங்கிட்டு வந்து ஒட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபெஃபிக்கால் வச்சு கூட ஒட்டிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒட்டிட்டு இந்த காயிலேருந்து ஒரு 2 leads எடுத்து இந்த லீட் கம்பி இருக்குல்ல இதை டேமேஜ் பண்ணாமல் இந்த லீடு ஒயரில் இங்கே வெளியே விட்டு இந்த 2 கம்பி இதில் சால்டர் பண்ணிடுங்க. சால்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்பீக்கரை நீங்கள் காயை வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்பீக்கர் பழைய மாதிரியே இருக்காகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்பீக்கர் இப்போ ஓடுதா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிடலாம். நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 leads இந்த காப்பர் லீடோட வச்சு சால்டரிங் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கம்மை போட்டு ஒட்டிட்டு ஒரு 1 day ஃபுல்லாக காய விட்டுட்டு அதுக்கப்புறம் செட்டான பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் பேஸ் வைக்கும்போது காயில் வந்து அந்த ஸ்பைடர்லேருந்து பிச்சுட்டு வராமல் இருக்கும். பேப்பர் ப்ளஸ் ஸ்பைடர் 2 பிச்சுட்டு வராமல் இருக்கும். பட் நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா உடனே பிச்சுங்க. உங்களுக்கு இப்போ டெமோ காட்டுறதுக்காக மட்டுமே அதை நான் போட்டு காட்டுறேன். இந்த ஸ்பீக்கர் ஓடுதான் அப்படியே செக் பண்ணி பாருங்கள்.